கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமான கிருபையுள்ள வார்த்தை நேயர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இந்த நாளின் செய்தியை கேட்க நாம் ஆயத்தமாவோம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் கிருபையுள்ள வார்த்தை பத்திரிகையின் இணை ஆசிரியரும் மதுரை அரசரடி கிறிஸ்துவின் சபையின் போதகருமான சகோதரர் கிங்ஸ்லி ராஜா அவர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்புகிறோம். பிரியமானவர்களே, ஒரு சேலஞ்சிங்கான டைமில் நாம் இருக்கோம். யாருமே எதிர்பாராத ஒரு சூழ்நிலை, குறிப்பாக தேவனுடைய பிள்ளைகள் தொழுது கொள்ளக்கூட வாய்ப்பு அமையாத ஒரு சூழ்நிலையில், ஒன்று கூட முடியாத ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். ஆனாலும் தேவன் அவருடைய வல்லமையின்படி, அவருடைய கிருபையின்படி நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார் என்பதற்காக நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்ற வார்த்தையின்படி நம்மை இம்மட்டுமாய் காத்து வருகிற தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலும் கூட நம்முடைய செய்திக்காக இதை சார்ந்த ஒரு கருத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை, ஒரு வசன பகுதியை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அது சங்கீதங்களின் புஸ்தகம் 18:1-2. தாவீதினுடைய சங்கீதம் 18:1-2 வாக்கியங்களை இன்றைக்கி நாம் ஆராயப் போகிறோம், அல்லது இந்த செய்திக்காக தியானிக்க போகிறோம். அருமையானவர்கள், இந்த பகுதி, இந்த 18 சங்கீதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனிடத்தில் கர்த்தரிடத்தில் தாவீது ராஜா அவன் பேசுகிற ஒரு விஷயம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனிடத்தில் யதார்த்தமாய் பேசுகிற ஒரு விஷயம். பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூழ்நிலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த 18 சங்கீதத்தின் ஆரம்பத்திற்கு முன்பாக இருக்கிற அந்த முகவுரையிலேயே நாம் பார்க்குறோம். ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம், கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை, கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. இந்த 18 சங்கீதம் 1-2 வாக்கியம் நாம் இப்போ படிக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். ரொம்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு பகுதியாக தான் இருக்கும் இது. ஆனால் இதனுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவீது அரசன் தன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரிடத்தில் பேசுகிற ஒரு வாக்கியம் இது. எந்த சூழ்நிலையில் பேசுகிறார் என்று நாம் பார்த்தோம்னா, தீமையிலிருந்து, தீயவர்களின் கையிலிருந்து தன்னை விடுவித்த தேவனிடத்திலே பாடின பாடல். தீயவர்களின் கையிலிருந்து மட்டுமல்ல, தாவீது அரசனுக்கு ரொம்ப நெருக்கடி கொடுத்தது, அல்லது தீங்கு நினைத்து அவனை கொல்ல நினைத்தது சவுல் ராஜா அவருடைய வாழ்நாளில். அந்த சவுலின் கைக்கும் தீமையானவர்களின் கைக்கும் தப்புவித்த தேவனுக்கு பாடின ஒரு பாடல். நம்முடைய சூழ்நிலை இந்த காலத்தில் ஒரு கொடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், தீமை நிறைந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், கொடுமை நம்முடைய உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் அதன் மத்தியில் தப்புவிக்க வல்லவர் தேவன் என்பதை இந்த நேரத்தில் நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்டவருக்கு இந்த தாவீதின் மனநிலையோடு ஒத்த இருதயத்தோடு நாமும் கர்த்தருக்கு துதி பாடலை, அவரை பற்றிய ஒரு புகழ்ந்து நாம் யோசித்து பாட ஜெபிக்க பேச வேண்டியவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த 1-2 வசனத்தை இன்றைக்கு செய்திக்காக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன், கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். கிட்டத்தட்ட 8 வார்த்தைகளை இங்கே நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொன்றும் வெறும் தேவனை அல்லது கர்த்தரை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு அடையாள சொற்கள் இல்லை. ஒரு மனுஷன், தீமையிலிருந்து ரட்சிக்கப்பட்ட மனுஷன், வாழ்நாள் முழுவதும் தேவனால் மட்டுமே தீமையையும் போராட்டங்களையும் எதிர் வருகிற சூழ்நிலைகளையும் வென்று வந்த ஒரு மனுஷன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து யதார்த்தமாய் பாடின ஒரு பாடல்.
அந்த வார்த்தைகள் தான் இது. இது ஏதோ கவிதைக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள் இல்லை, உணர்ந்து லைஃப்ல நடந்த விஷயங்களினாலே உணர்ந்து வந்த வார்த்தைகள் இந்த வார்த்தைகள். அப்ப நமக்கும் அப்படிப்பட்ட இன்னைக்கு சூழ்நிலையை தேவன் அனுமதிச்சிருக்காருன்னா, அந்த சூழ்நிலையில தேவன் நம்மை காப்பாற்றுகிறார், வழி நடத்துகிறார், இன்னும் போஷிக்கிறார், இன்னும் நம்மை தாங்குகிறார், ஏந்துகிறார், தப்புவிக்கிறார், பாதுகாக்கிறார்னா, நாம சும்மா ஏதோ ஒரு கேஷுவலா பைபிளை படிச்சுட்டு வார்த்தைகளுக்கு அர்த்தம் புரிஞ்சும் புரியாமலும் அது நமக்குள்ள ஒரு உணர்வை ஏற்படுத்தாமல் இருந்து விடாமல், இந்த சங்கீதக்காரன் எப்படி விரோதமாய் எழுந்த சூழ்நிலைகளிலே தேவன் தப்புவித்த பொழுது எப்படி அவரை உள்ளார்ந்த மனதோடு இந்த வார்த்தைகளினாலே புகழ்ந்து பாடுகிறாரோ, அதை போல நம்முடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் இந்த ஓய்வு நேரங்கள் நமக்கு இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, சொல்ற வார்த்தைகளை திருப்பி பாருங்க, என் பலன்றார். அப்புறம் அடுத்த இரண்டாவது வசனத்தில் என் கண்மலைன்றார். அடுத்த வார்த்தை என் கோட்டை என்று சொல்லுகிறார், என் இரட்சகர் என்று சொல்லுகிறார், என் தேவன் என்று சொல்லுகிறார், நான் நம்பி இருக்கிற துருகம், என் கேடகம் என்று சொல்லுகிறார், என் இரட்சணிய கொம்பு என்று சொல்லுகிறார், என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்ம இதே மாதிரி தேவனுடைய பாதுகாப்பையும் வழிநடத்துதலையும் உண்மையிலே அனுபவித்தா நம்ம உள்ளத்திலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள், இப்படிப்பட்ட ஒரு உணர்வு வெளிப்பட வேண்டியதாக இருக்கிறது. இந்த நாளில் கூட சமயத்திற்கு தக்கதாக இந்த காரியங்கள், இந்த தேவனை புகழ்ந்து தாவீது அரசன் தன் வாழ்க்கையில் அனுபவித்த நன்மைக்கு ஈடாக பாடின அந்த புகழ்ந்து பாடின வார்த்தைகளை நாம் ஒரு சிலவற்றை இந்த நாளிலே தியானிப்போம். இதை ஒரு தொடர் செய்தியாக நாம் எடுத்துக்கொள்வோம். முதலாவது பார்த்தீங்கன்னா, என் பலனாகிய கர்த்தர் அப்படின்றார் தேவனை. இங்கே தாவீது அரசன் இந்த சங்கீதத்தில் 18:1 என் பலன் என்று சொல்றார். மை ஸ்ட்ரென்த், மை காட், யூ ஆர் மை ஸ்ட்ரென்த் என்று சொல்லுகிறார். இந்த நாட்களில் நாமும் சொல்லுவோம், தேவனே நீர்தான் என் பலன். ஒருவேளை நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுவது இந்த நாட்களிலே நம்மை பாதுகாக்கும், உண்மைதான், அது நம்முடைய பலன். எதுவும் தீங்கு நம்மை அணுகாது, அது சரீர பிரகாரமாக. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக, எல்லாவற்றையும் கடந்து, தேவன் நீரே என் பலன் என்று நாம் இன்று அறிக்கையிட வேண்டியவர்களாக இருக்கிறோம், உணர வேண்டியவர்களாக இருக்கிறோம். தாவீது அரசனைப் போல நாமும் அதை வெளிப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். மை ஸ்ட்ரென்த் என்று சொல்லுகிறார் பிலிப்பியர் 4:13. இதை தான் பவுல் வெளிப்படுத்தும் போது சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்று சொல்லுகிறார். ஸோ த காட் ஹூ ஸ்ட்ரென்தன்ஸ் மீ, த லார்ட் ஹூ ஸ்ட்ரென்தன்ஸ் மீ, வித் ஹிம் ஐ எம் ஏபிள் டு டூ எனி திங், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதை நாம் மறந்துவிடக்கூடாது. அடுத்ததாக 2வது வசனத்தில் நாம் பார்க்கிற விஷயம், 2வது வாக்கியம் என்று என்ன என்று பார்த்தோம்னா, என் கண்மலை. இங்கே தாவீது அரசன் தீங்குல தீமையிலிருந்து, எல்லா சத்துருக்கள்கிட்டிருந்து வந்த தீமையிலிருந்தும், சவுல்கிட்டிருந்து வந்த தீமையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பொழுது, என்னை என்னுடைய பலன் நீர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறாரு. 2வது வார்த்தை அவர் சொல்லும் பொழுது என் கண்மலை என்று சொல்லுகிறார். கண்மலை என்ன செய்யும்னா, ஒரு ஒரு பட்டணத்தை சுற்றி மலைகள் இருந்தால் அது நிச்சயமா பாதுகாக்கப்பட்ட ஒரு பட்டணம். எருசலேம் பட்டணம் அப்படிப்பட்ட ஒரு பட்டணம் தான். எருசலேம் பட்டணம் மலைகளால் சூழப்பட்ட ஒரு பட்டணம், அதனால அது பாதுகாக்கப்பட்ட பட்டணம். அப்ப நம்மை சுற்றி கண்மலையாகிய தேவன் இருக்கிறார், நம்மை சுற்றி கண்மலையாகிய கிறிஸ்து இருக்கிறார்னா, நாம் எப்பொழுதும் பாதுகாக்கப்பட்டவர்களாக இருப்போம். அப்ப என் கண்மலையாக அவர் இருக்கணும்னா, அதற்கேற்ற வாழ்வை நாம் வெளிப்படுத்த வேண்டும், வாழ வேண்டும். என் கண்மலை என்று சொல்லி இங்கே தாவீது அரசன் தேவனை சொல்லுகிறார். பாருங்க, சங்கீதம் 27:5 இவ்வாறாக சொல்லுகிறது, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். பிரியமானவர்களே, தீங்கு நாளில், இந்த தீங்கு நாட்களில் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாருன்னு பாருங்க, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, நாம தேவனுடைய கூடாரத்தில் மறைவாக வைக்கப்பட்டிருக்கிறோம், அவரால் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்ப வந்து நாம் அடையாளம் காணப்படாமல் போகக்கூடிய சூழ்நிலை, நான் இருப்போமா இல்லையான்ற மாதிரியான ஒரு பயமுறுத்த சூழ்நிலை, அந்த சூழ்நிலையிலும் என்ன செய்கிறாராம், தம்முடைய கூடார மறைவிலே நம்மை மறைத்து வைக்கிறாராம். ஆனா எண்டு என்னவா இருக்கும்னு பாருங்க, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். அவர் நம்முடைய கண்மலையாக இருக்கிறார், நம்மை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். இங்க ஒரு விஷயம் பாருங்க, சுத்தி 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 செத்து போன உழுகலாம், ஆனா தேவனுடைய பிள்ளைங்க அவர்கள் இந்த வார்த்தைகளின்படி, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடார
மறைவிலே ஒழித்து வைப்பார் என்பதை மறந்துவிட வேண்டாம். இறுதியில் அவருடையவர்களாக நாம் நிலைத்திருப்போமானால் நம்மை கண்மொழியின் மேல் உயர்த்துவார் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. இதை நாம் தாவீது அரசனை போல தேவனுடைய இந்த பாதுகாப்பை உணர்ந்து அப்படியே ரசித்து ருசித்து நாம் வெளிப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் பெரியமானவர்களே. மூன்றாவது விஷயம் இந்த இரண்டாவது வசனத்தில் நாம் பார்க்கிறது, இந்த நாளின் செய்திக்காக தேவனுடைய அந்த டெலிவரன்ஸ், அந்த விடுதலையை புகழ்ந்து பாடின தாவீது முதலில் என் பலனாகிய கர்த்தா என்றார், இரண்டாவது கண்மல் என்றார், மூணாவது காரியமாக அவர் சொல்லும் பொழுது இந்த இரண்டாவது வசனத்தில் என் கோட்டை என்று சொல்லி சொல்லுகிறார். எரிகோ கோட்டை மிகவும் பலம் வாய்ந்த கோட்டை, அதை இடித்து இந்த இஸ்ரவேலர்கள் உள்ளே போயிருக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது சாத்தியமாயிருந்திருக்காது. ஆனால் தேவனுடைய திட்டத்தின்படி, தேவனுடைய வல்லமையினாலே அவர்கள் அவர் போட்டு கொடுத்த பிளான்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணி அதை உடச்சி உள்ளே போனாங்க. இது என்ன நமக்கு தெரியப்படுத்துதுன்னா, ஒரு கோட்டை சுவர் அல்லது ஒரு கோட்டையால் பாதுகாக்கப்பட்ட ஒரு பட்டணம், ஒரு நாடு மிகவும் பாதுகாப்பானதாக இருக்கும். அது நமக்கு தேவன் நம்முடைய கோட்டையாக இருக்கிறார்ன்னு இங்கே சங்கீதத்தில் இந்த தாவீது அரசன் சொல்லுகிறார். ஸோ என்னுடைய கோட்டை நீர் தான்னு அக்னாலேஜ் பண்ணுறார். நம்ம தேவனை ஏதோ ஒரு தள்ளி வச்சு நம்ம வாழ்க்கையில் இடைபடாத ஒரு நபராக, எதுக்குமே நமக்கு சம்மந்தப்படாதவராக, ஒரு வணக்கத்துக்குரியவராக மட்டுமே பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. இங்கே தாவீது அரசன் நீர் என் பலன் என்று சொல்லுகிறார், என் கண்மலை என்று சொல்லுகிறார், என் கோட்டை என்று மூன்றாவதாக சொல்லுகிறார். பாருங்க சங்கீதம் 31:2 இவ்வாறாக சொல்லுகிறது. சங்கீதம் 31:2, உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும். இந்த நாட்களில் நாம் தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டிய ஜபமும் இப்படிப்பட்டதாக தான் இருக்கிறது. உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும். நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமுமான அரணும் மாயிரும். அரண், அரணும் கோட்டையும்னு பாடுறோம் இல்லையா, அரண் என்றால் அது பாதுகாக்கப்பட்ட ஒரு பட்டணம். எருசலேமின் அலங்கம் என்று நாம் பார்க்கிறோம். நெகேமியா அதை கட்டுவதற்கு எவ்வளவு அர்ப்பணிப்போடு ஆட்களை திரட்டி ஜபத்தோடு அதை கட்டினார் எதிர்ப்புகளின் மத்தியில்ன்றதை பார்க்கிறோம். ஏன்னா அந்த அலங்கம் முக்கியம், அந்த அரண் முக்கியம், அந்த கோட்டை முக்கியம், ஒரு நாட்டை பாதுகாப்பதற்கு, ஒரு ஊரை பாதுகாப்பதற்கு. அப்படிப்பட்ட அரணாக தேவனே நமக்கு இருக்க போகிறார். இந்த நாட்களிலே நாம் சோர்ந்து போவது அர்த்தமற்றது, அது அவசியம் இல்லாதது. நாம பலத்தோடு நம்முடைய தேவனை நம்பி இருக்கோம். பாருங்க இத்தனை நாள் வசனத்தை கேட்டு கேட்டு அதை அறிக்கையிட வேண்டிய நாட்கள் இது. நம்ம நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசத்தை பயிற்சி செய்ய வேண்டிய நாட்கள். அநேகர் போர் அடிக்குதுன்றாங்க, என்ன செய்யறதுன்றாங்க, நாங்கள் சபைக்கு சீக்கிரம் வரணுன்றாங்க, அதுக்கான நாட்கள் சீக்கிரம் கனிந்து வரணும், அதுக்கான வாய்ப்பு உண்டாகணும்னு சொல்றாங்க. ஆனால் இந்த கிடைத்திருக்கிற ஓய்வு நாட்கள்ல எவ்வளோ தூரம் நாம் பைபிளை அதிகமாக டபுள் ஆக்கணும், ட்ரிபிள் ஆக்கணும், அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது படிக்கிறதுக்கு, எவ்வளோ தூரம் நாம் ஆராய்ச்சி பண்ணுவதற்கு நேரத்தை செலவழிக்கிறோம், எவ்வளவு தூரம் நாம் தேவனை துதித்து பாடுவதற்கு நேரத்தை செலவழித்திருக்கிறோம். போர் அடிக்குதுன்றோம், டிவியில் உட்காடுறோம், மொபைல் நோன்றோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய காரியங்களில் இன்னும் அதிக சான்ஸ் இது தேவனை உண்டாக்கி கொடுத்துருக்கிறாரு, அது அவர் இது வாய்க்கை செய்திருக்கிறார் என்று நாம் அதற்காக நேரத்தை செலவழிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது தேவன் நம்முடைய பலனாக இருப்பார், நம்முடைய கண்மலையாக இருப்பார், நம்முடைய கோட்டையாக இருப்பார் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். நிச்சயமாக தேவனுடைய பிள்ளைகளை அவர் பாதுகாப்பார், அவருடைய வாக்குத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். நம்ம பாதுகாப்பாக கவனமாக இருந்தோம்னா வாதை நம்முடைய கூடாரத்தையும் நம்மளே அணுகாது, அவர் பாதுகாப்பார். ஆனால் இந்த சூழ்நிலையில தேவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்ன்றதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலையிலே தேவன் நம்மிடத்திலே அவருடைய பிள்ளைகளாக நாம் அதிகமாய் விசுவாச வளர்ச்சிக்குரியதை பயிற்சி செய்யணும், கனிகளை கொடுப்பதற்கு நாம் முயற்சி பண்ண வேண்டும். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார், அதை செய்வோம். நிச்சயமாய் இவைகளை நாம் கடந்து போய் வெற்றி பெறுவோம். நாம் கர்த்தரால் ஜெயத்தை பெறுவோம் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். தேவன் கொடுத்த இம்மட்டுமான சுகத்திற்காக நன்றி சொல்வோம், பாதுகாப்புக்காக நன்றி சொல்வோம், இனியும் வழிநடத்த போவதற்காக நன்றி சொல்வோம். அவருடைய வசனத்தை தொடர்ந்து தியானிப்போம். கர்த்தராமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவையும் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், இந்த செய்திக்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்கள் பலனாக இருக்கிறீர், நீர் எங்கள் கண்மலையாக இருக்கிறீர், நீர் எங்கள் கோட்டையாக இருக்கிறீர் என்று தாவீது அரசன் எப்படி உணர்ந்து பாடினாரோ அதை போல நாங்களும் இந்த நாளிலே உணர்ந்து பார்க்கிறோம். இம்மட்டும் காத்த தேவன் இனியும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் அன்புக்குரியவர்களையும் சகல மனித குலத்தையும் நீர் பாதுகாத்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த சூழ்நிலை மாறி உம்மை சுதந்திரமாய் தொழுது கொள்ள உம்முடைய சமூகத்திற்கு வர எங்களுக்கு நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்.
இந்த நாட்களிலே எங்களுடைய விசுவாசம் வளரும்படியாக நாங்கள் அதிகமாய் வேதத்தை தியானிக்கவும் ஆராய்ச்சி பண்ணவும் உம்மை துதித்து பாடவும் எங்களுக்கு ஞானத்தை தந்தரும்படியாக ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான இணையர்களே, செய்தியை கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்வி: இதற்கான பதில தபால் மூலமாகவோ அல்லது தொலைபேசி வாயிலாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தெய்வம் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அன்பு நேர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மணிக்கும் மாலை 6:30 மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 மணிக்கும் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625-016.